வணக்கம் தம்பிமார், எப்படி இருக்கிறீர்கள்? எலெக்ஷன் நேரம், உங்களுக்கு பாட கட்ட போறமண்டு ஒரே கூச்சலாக இருந்தாங்களடா. எலெக்ஷன் முடிஞ்ச கையோ பாராட்டு விழாண்டு ஊர் ஊரா கூப்பிடுறாங்க. என்ன செய்யலும்? பாராட்டு விழா கண்டு தேசிய பட்டியல் ஒரு ஆளை கொண்டறியலுமோ? அதுதான் நான் நேரில் போய் வாரேன். எலெக்ஷன் முடிய கொஞ்சம் அமைதியாக இருக்குமெண்டு பார்த்தா இன்னும் முடிகிறவாடா காணையில்லையடா. நாங்கள் சிபியில் கொஞ்சம் சூடாக இருக்கிறோம். ஸ்ரீதரனும் சிவசக்தி ஆனந்தனும் என்னில் சூடாக இருக்கிறாங்களடா. திருவோணமலையில் பாராட்டு விழாண்ட எனக்கு வச்சவங்க மூன்று பேரும் வர இல்லையடா. சிறியர் அதிகூடின விருப்பு ஓட்டெடுத்தவரான், அதாலே அவற்றை சொல்ல கேட்க வேணுமா? எங்களுக்கு தான் அதிகூடின விருப்பு ஓட்டெடுத்தா பிடிக்காதென்று தெரியும் தானே. பொறுங்கோ, கண்ணை மூடிக்கொண்டு சிரிக்கிறேன். உங்களோட அனந்தி அக்காவும் கூட ஓட்டெடுத்தவ தானே? மாகாண சபை எலெக்ஷனில் யாழ்ப்பாணத்தில் மட்டுமே அந்தளவு ஓட்டெடுத்தவை தானே விக்கியரும் அனந்தியும். ஆனாலும் பாருங்கோ, கட்சியின் கட்டுப்பாட்டு கணிக்காட்டி நாங்கள் கடும் நடவடிக்கை எடுப்போம் என்ன? ஓமோ, கட்சியின் நடவடிக்கை என்ற கணக்க யோசிக்கக்கூடா. நான் தான் தம்பி முடிவெடுக்கிறேன். அதில் என்ன பிள்ளை? அனந்தியக்கா மட்டுமில்லை, இப்போ சிவி விக்னேஸ்வரனு உணர்ச்சி வசப்பட்டு நிற்கிறார். நானும் உணர்ச்சி வசப்பட்டு இருந்தா இந்த பிரச்சனை இவ்வளவு காலம் இழுத்து வச்சிருக்கணும்? 65 வருஷம் அரசியல் வளர்ந்துண்டு கொட்ட போட்டான் தம்பி. ஏன், கயேந்திரனுக்கு எத்தனை ஓட்டு விழுந்தது? கள்ள ஓட்டு நல்ல ஓட்டுன்ட்டு பார்த்தாலும் அவனுக்கு தானே தம்பி கூட ஓட்டு விழுந்தது. அந்த நேரத்தில் இயக்கப்படிகள் சொன்ன உடனே சனம் அப்படி போட்டது என்ன? ஆனால் எங்களுக்கு இதுகள் சரி வராது. கயேந்திரன் என்ன ரிக்ஷா வழியில் அனுப்பினோம், அனந்தி அக்காவை அடக்கி வச்சோம். சிவியர் துள்ளுறையார் இப்போ அவருக்கு முடிவெடுக்க போகிறோம். இப்படி பார்த்தா அடுத்ததா சிறியரில் தான் கை வைக்க வேணும். அதுக்கு மாவியொரு சொல்லி சொல்லட்டுமென்று பார்த்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு ஏற்கனவே 2-3 அலுவல் இருக்கு. நடுராத்திரியில் கருணாநிதி கோலடிச்சு தன்னை விட நான் கெட்டிக்காரனு சொல்கிறாரடா. தன்னை அடுத்த படத்துக்கு கதை வசனம் எழுதிக்க என்ன கோடி காட்டுறதா சொல்லி இருக்கிறார். அவர் என்ன கோடி காட்டுறாரோ, தன்ற குடும்பத்துக்கு கோடி கொட்டுறாரோ தெரியாத. எதிர்கட்சி தலைவர் என்ற உடனே எல்லாரும் வாழ்த்து அனுப்பினோம் என்ன? எலெக்ஷன் முடிஞ்சதோட சுரேஷர் நல்ல கடுப்பில் இருந்தவரடா. சுரேஷர், செல்வத்தார், சிவாஜிலிங்கம் எல்லாரும் சேர்ந்து ரகசிய கூட்டம் போட்டவையா? உங்களுக்கு தெரியுமோ, கிடைச்ச 14 சீட்டில் 8 தானே எங்களோட தமிழரசு கட்சி. தேசிய பட்டியல் 2 அவைகிட்ட தூக்கி கொடுத்தா 50-50 என்று இல்லையடா வந்துடும். நாளைக்கு வந்து நிற்பாங்கள், கூட்டமைப்போ பதிய போகணுமெண்டு உச்சியபுடியில் நிற்பாங்களடா. அதுதான் எல்லாரையும் உங்களோட விருப்பங்களை எழுதி தாங்க உண்டு. கேட்டு போட்டு அவங்க எழுதி தர, அதை குப்பையில் தூக்கி போட்டு 2 எங்களோட தமிழரசு கட்சியில் போட்டு நான் என்ன? அதுதான் அவைகளுக்கு கடுப்பு. ரகசியமாக கூட்டம் போட்டு கொழும்பில் கதைச்சவங்களாமடா. சுமந்திரன் தான் நல்ல ஒரு ஐடியா கொடுத்தான். செல்வத்தாரை கொண்டு போய் இப்படி பி சந்திரகுமார் இருந்த இடத்துல இருக்க ரணில கொண்டு கதைச்சி செய்வோம்ண்டான். அப்படியே செய்துட்டேன் என்ன? இப்போ நான் எதிர்கட்சி தலைவர், அப்பாடாண்டு இருக்க திரும்பவும் சத்தம் போடுறியல் என்ன? இப்போ சர்வதேச விசாரணை வரவணுமெண்டு கூச்சல் போடுறாங்களடா. ஆனால் அமெரிக்கக்காரன் என்ன சொல்கிறான்ட்டு பார்க்கணும் தம்பி. அதை வச்சு தான் நாங்கள் முடிவெடுக்கணும். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோமெண்டா, சர்வதேச விசாரணை முடிஞ்சது. ஆர் ஆர் இமெயிலில் சாட்சி கொடுத்தியளோ அவ்வளவுதான் சர்வதேச விசாரணை. ஊருக்கு வந்து நேரில் வந்து விசாரிக்கணுமெண்டு கேட்டா மைத்ரி ஐயாவும்னு வேறோ. அதால தான் நாங்கள் சொல்கிறோம், இவ்வளவு நாள் நடந்தது தான் சர்வதேச விசாரணை, 2 விசாரணை தேவையில்லை. எப்படி என்ற ஐடியா? உடனே மாவீரம் விழுந்தடிச்சு, ஓமோம், அது இப்போ ஓ முடிஞ்ச காரியம் உண்டு. யோக சுவாமி கணக்கா சொல்லி தெரியுது மனுஷன். இப்போதான் தம்பி யோசிக்கிறேன், 2016 தீர்வு என்னத்துக்கு காணவனும்? இப்பவே கண்டுட்டோம் தானே. வடக்கு கிழக்கு இணைணி என்று எத்தனை தரம் கத்தியிருப்போம். ஆனால் பாருங்கோ, அது ஆல்ரெடி இணைச்சு தானே இருக்கு. நிலத்தால் இருக்கிற இணைப்பை எந்த பலத்தாலையும் பிரிக்க முடியுமோ? கையை பொத்தி கொண்டு சொல்றேன் என்ன? ஓமோ, சமஷ்டி தீர்வு. தம்பி, இன்றைக்கு இலங்கை தீவில் 9 மாநிலங்கள் இருக்கு. அதுக்கு பேர் தான் மாகாண சபையாள். ஆனால் நாங்கள் என் மாநிலங்கள் என்று சொல்லக்கூடாது. இப்ப என்ன காணி அதிகாரம் வந்துடுமெண்டா என்ன? வரும், ஆனா வராது. ஆமிக்கு காணி வேணுமெண்டு விக்கிட்ட கேட்டவங்களாம், அவர் மாட்டை நின்றுட்டாராம். அவங்க கொழும்பில் இருந்து கமிஷன் எடுத்து காணி எடுத்துட்டாங்களடா.
அப்போ என்ன சொல்ல வரணுண்டா, நாட்டு விஷயம் உண்டு, அவங்க காணி கேட்டாங்களண்டா, நாங்களாவே கொடுத்துட்டோமுண்டா, காணி அதி அறவங்கள்ட்ட இருக்குமுண்டு, சனத்துக்கு சொல்றது சனம் ஏற்றுக்கொள்ளுமடா, பிளவுபடாத நாட்டுக்குள்ள தீர்வண்டு இத்தனை தரம் திருப்பி திருப்பி சொன்னாலும் நாட்டு விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது சரியோ தம்பி? அடுத்தது போலீஸ், போலீஸும் முதலமைச்சர்மாருக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு போலீஸாக மாற்ற போகிறோம், பிறகு என்ன? காணாமல் போனா கட பிரச்சனையும் தம்பி, காணாமல் போன எல்லாருக்கும் மரண சான்றிதழ் கொடுக்கறதுக்கு மைத்ரி ஐயா ஓமண்டுட்டார், அந்த சர்டிஃபிகேட்டோட கொஞ்சம் காசு கொடுப்போம் என்ன, ஒரு சைன் வச்சா போதும். என்ன சைன்ட்டு தான் கேட்குறீர்கள்? இனிமேல் காணாமல் போயிட்டோம்ன்ட்டு சொல்லக்கூடாது, அவையில் உண்மையில் செத்து போச்சினோம்ட்டு சைன் வச்சா போதும். அது எங்கடா அப்பு காத்து சுமந்திரன் எப்படியும் சைன் வாங்கி போடுவான்டா. சுமந்திரன் தன்ற மின்வெலுவை காட்டினானண்டா, எங்கட சனமே உட்டு பிரச்சனையும் இல்லை, தாங்களாவே சொல்லுங்கள் என்ன. சிரிக்கிறன் பொறுங்கோ, அப்போ வேறு என்ன பிரச்சனை தம்பி? எல்லாம் சோட் அவுட்டடா, அப்போ நான் போட்டு வரட்டே.